மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்தே கிரிக்கெட் அணியுண்டு ஆனால் அதற்கு கேப்டனாக ஒரு வெள்ளை தோல் கொண்ட ஆங்கிலேயர் தான் இருப்பார் கேட்டதற்கு கரிபிய நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தலைமை பண்பு கிடையாது என்று ஒரு காரணமும் அவர்களை சொல்லிக் கொண்டார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எங்கள் நாட்டை நாங்களே ஆள வேண்டும் என்ற முழக்கம் பல தேசங்களில் எழும்பி உணர்ச்சி நெருப்பை பற்ற வைத்திருந்தது நமது தோளின் நிறம்தான் அவர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் மற்றபடி எதுவுமில்லை என்ற விடுதலை எண்ணம் ஒவ்வொருவரின் மனதிலும் துளிர்விட்டு மரமாகி இருந்தது அதன் ஒரு பகுதியாக மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணிக்கு அந்நாட்டின் பூர்வகுடியின் மைந்தர் ஒருவன் முதன்முறையாக கேப்டனானார் அவர்தான் பிராங்க் ஓரல் அவர் காலங்காலமாக மேற்கிந்திய தீவுகள் சுமந்து வந்த பாரத்தை இறக்கி வைக்க வந்த பரமாத்மா அந்த காலத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி டெஸ்ட் தொடர்கள் ஆடியதெல்லாம் தோல்வியை தவிர்ப்பதற்காக மட்டும்தான் வெற்றிக்காக அல்ல பிராங்க் ஓரல் கேப்டன் கேப்டனாவதற்கு முன்பு ஆடிய எண்பத்தி நான்கு ஆட்டங்களில் இருபத்தி ஒன்பது ஆட்டங்களை டிரா செய்திருந்தது அந்த அணி ஐந்து நாட்கள் நடக்கும் ஆட்டம் மேலும் அந்த காலத்தில் ஓவருக்கு எட்டு பந்து போன்ற விதிமுறைகள் எல்லாம் சற்று சலிப்பை கொடுக்க அந்த நேரம் பார்த்து கேப்டனானார் ஓரல் அதுவும் முதல் தொடரே வலிமை மிக்க ஆஸ்திரேலிய அணியுடன் அதுவும் ஆஸ்திரேலிய நாட்டில் வைத்து வெற்றியோ தோல்வியோ ஆடி பார்த்து முடிவு செய்யுங்கள் என்ற மந்தமான ஆட்ட முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தனது வீரர்களை அழைத்தார் ஓரல் ரோஹன் கன்ஹாய் வெஸ் ஹால் கேரி சாபர்ஸ் போன்ற மிகச் சிறந்த இருந்தும் அணி ஏன் தோற்கிறது என்ற கேள்விக்கு முதலில் விடை தேடினார் மேற்கிந்திய தீவுகள் என்பது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளைப் போல கிடையாது பார்படாஸ் ஜமைக்கா ஆன்டிகோவா போன்ற பல தனித்தனி நாடுகளின் ஒன்றியம்தானது வேறு வேறு கலாச்சாரம் வேறு வேறு பண்பாடுகள் இவற்றின் இடையிலிருந்து வந்திருக்கும் வீரர்களை ஒன்றிணைத்தார் ஓரல் நாம் எதிரணியைப் போல சும்மா விளையாடவில்லை நமது இன விடுதலை ஆடுகிறோம் நாம் யாருக்கும் குறைவானவர்கள் இல்லை என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தவே ஆடுகிறோம் என்று உந்து சக்தி அளித்தார் கேப்டனான முதல் ஆட்டத்திலேயே ஓரலின் தலைமைப் பண்பு தெரிய ஆரம்பித்தது வெற்றிக்காக ஒவ்வொரு வீரரும் போராடினர் கிரிக்கெட் உலகத்தில் முதல் முதலில் ஒரு டெஸ்ட் போட்டி டையானது பிராங்க் ஓரல் கேப்டனான முதல் டெஸ்ட் போட்டியில் தான் அந்த டெஸ்ட் தொடரை மேற்கிந்திய தீவுகள் இறந்தாலும் இரண்டுக்கு ஒன்று என தான் தோற்றது தோற்ற ஆட்டத்தில் கூட ஆஸ்திரேலிய அணி வெறும் இரண்டு விக்கெட் தான் வென்றிருந்தது ஆஸ்திரேலியா கேப்டன் ரிச்சி பெனாட்டுடன் கலந்து பேசி தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பே நாம் பாசிட்டிவ் கிரிக்கெட் ஆடுவோம் என்று கூறியிருந்தார் ஓரல் இரு அணியினரும் அதை செய்து காட்டினர் அடிப்பதற்கு லாகவமான பந்துகள் வரும்போது டெஸ்ட் போட்டிதானே என்று யாரும் அடிக்காமல் விடவில்லை அம்பையர் கையை உயர்த்தியவுடன் வாக்குவாதமின்றி வீரர்கள் வெளியேறத் தொடங்கினர் மந்தமான பேட்டிங் வீரர்களுக்கிடையே வாக்குவாதம் ஒற்றுமை இல்லாத அணி என்று இருந்ததை மாற்றி ஓரல் மீண்டும் டெஸ்ட் கிரிக்கெட்டைக்கான காண மக்களை அழைத்து வந்தார் ஒருவேளை ஓரல் இந்த தொடரில் அதே பழைய மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தொடரை தோற்றிருந்தால் மீண்டும் ஏதாவது ஒரு வெள்ளைத்தோல் வீரர் கேப்டனாகி இருப்பார் மேற்கிந்திய தீவுகள் அணி பிரம்மாண்டமாக மாற அதன் பின்பு இருபது ஆண்டுகள் கூட ஆகியிருக்கலாம் யாருக்கு எப்படி அடிபட்டால் என்ன என்று பாடிலைன் பந்துவீச்சு மூலம் ஆஸ்திரேலிய அணியை சிதைத்த இங்கிலாந்து அடிய அதே கிரிக்கெட்டை தான் மேற்கிந்தியத்தை ஆடியது ஆனால் ஓரலின் தலைமையில் அவர்கள் ஜென்டில்மேன் ஆட்டத்தை அதற்கேற்றவாறே ஆடினர் இந்திய அணி கேப்டன் நரி கான்ட்ராக்டர் ஒருமுறை சார்லி கர்ஃபித் பந்து வீச்சில் தலையில் பலத்த காயத்துடன் சரிந்து விழுந்தார் மண்டைக்குள் ரத்தம் கட்டி மோசமான சூழலில் அவர் இருந்தபோது அவருக்கு ரத்தம் தேவைப்பட்டது அப்போது முதலாளாக அவருக்கு ரத்தம் கொடுத்து உதவியது பிராங்க் ஓரல்தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி அதன் பின் உலகத்தையே கட்டி ஆண்டதற்கு ஓரலும் அவரது தலைமை பண்பும் ஒரு முக்கிய காரணம் தான் விதைத்து வைத்த செடி பெரிய மரமாகி ஊருக்கே நிழல் தருவதைக் காணத்தான் ஓரலுக்கு கொடுத்து வைத்திருக்கவில்லை நாற்பத்தி இரண்டு வயதிலேயே கேன்சர் அவரை எடுத்துக்கொண்டது அவர் நினைவாக இன்றுவரை வரை ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் ஆடும் தொடர் பிராங்க் ஓரல் டிராஃபி என்றே அழைக்கப்படுகிறது துச்சமாக பார்க்கப்பட்ட மேற்கிந்திய தீவுகள் அணியை அசைக்க முடியாத ஆதிக்கமாக மாற்றிய ஒப்பற்ற வீரருக்கு இன்று பிறந்த நாள்